ஒரு பத்திரிக்கை நான் பேர் சொல்ல விரும்பலன்னு வச்சுக்கோங்க, எழுதுறாங்க சொல்றாங்க அங்க வந்து அடி விழுந்துட்டு இருக்கு, கலவரம் ஆயிட்டு இருக்கு, நமக்கு சோசியல் மீடியாஸ் மூலமா வந்துட்டு இருக்கு, எல்லா ஃபுட்டேஜஸையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அங்க இருந்து பத்திரிக்கையில விவசாயிகள் கலவரம், விவசாய தீவிரவாதிகள் கலவரம், என்ன வார்த்தைகள் அது, என்ன வார்த்தைகள், திரும்ப 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 காலிஸ்தான் தீவிரவாதிகள், இவங்க தீவிரவாதிகள், வன்முறையாளர்கள், கலவரக்காரர்கள், யாருதான் அப்புறம் போராடிட்டு இருக்குது. இப்போ என் சோத்துக்கு பிரச்சனை, என்னுடைய வேளாண் குடிக்கு பிரச்சனை, எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனை, விவசாயம்ங்கிற ஒரு துறையே அழிய போகுது அப்படின்னு நாங்கள் போராடிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்க அதை வந்து தீவிரவாதத்தனம், மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க கேடுகட்ட அரசாங்கம் சித்தரிக்குது அப்படின்னா, சாமி நாங்க மோசமானவங்க தான். இந்த குடியரசு தின பேரணியிலேயே பாத்தீங்கன்னா, ராமாயணம் அதை சொல்லிட்டு ராமருனுடைய சிலன்னு சொல்லிட்டு கொண்டு வரீங்களே, ஒரு மதத்தை சார்ந்த அதை எப்படி ஒரு நாட்டினுடைய ஊர்வலத்துல நீங்க கொண்டு வர முடியும்? இல்ல அந்த பேரணியில ராமாயணத்தையும் ராம சிலையும் கொண்டு வர முடியும்னா, நீங்க எந்த மதத்தை சார்ந்து என்ற எந்த அரசியலை முன்னெடுக்கிறீங்க? அகண்ட பாரதம்னு சொல்லிட்டு ஒற்றை நில அரசாக பாசிச அரசாக உருவெடுக்கின்ற இந்த அரசாங்கம் பண்ணுகிற கீழ்த்தரமான வேலை இது. பேசிட்டு இதே நேரத்தில் தான் ஆக்ஸ்போம் நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்கு, உலக பணக்காரர்களுடைய லிஸ்ட்டை வெளியிட்டிருக்கு. அதில் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் அதானி அம்பானி குரூப்ஸ் அந்த மாதிரியான பெரும் பணக்காரர்கள் சம்பாதிக்கிறத சாமானியன் ஒருத்தன் சம்பாதிக்கணும்னா 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆகும்னு சொல்லி போட்டிருக்கேன். என்ன 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 மாதிரியான நாடு இது? ஒன்றும் இல்லை, 2 நாளுக்கு முன்னாடி இந்த டிவியில் டிபேட் ஷோவில் பேசிட்டு இருக்காப்புல பாஜகவில் சேர்ந்த நாராயணன், அந்த பக்கம் காவல்துறையினை மிகவும் அமைதியான முறையில், மிகவும் பாதுகாப்பான முறையில் இதை கையாண்டிருக்கிறார்கள் பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஃபுட்டேஜ் போகுது, இந்த ஃபுட்டேஜில் காவல்துறை அடித்து சட்டை கிழிஞ்சு தாரதாரே அந்த கோடு, லத்தியோட கோடு அப்படியே ஒரு விவசாயி ஓடுறாரு. இதுதான் அழகா அமைதியான முறையில கையாண்ட விதமா? இவங்க பேசுறது பூராவுமே பொய். டெல்லியில பாத்தீங்கன்னா, விவசாயிகள் கிட்டத்தட்ட 2 மாத காலமாக தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தங்களுடைய பிரச்சனை, அடிப்படை பிரச்சனைகள், அதுவும் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற 3 வேளாண் திருத்த சட்டங்கள்ங்கிறது முற்றிலுமாக இந்திய நாட்டினுடைய விவசாயத்துறையே பாதிக்கக்கூடிய சட்டங்கள். இது குறித்து ஏராளமான விவரங்களை, ஏராளமான விஷயங்களை பல்வேறு போராட்ட காலத்தில் பல்வேறு அமைப்பினை சார்ந்த முற்போக்காளர்களும் சரி, சமூக செயற்பாட்டாளர்களும் சரி, மாணவர்கள், இளைஞர்கள், விவசாய சங்கத்தினர், இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் ஏராளமான விஷயங்களை மக்களிடம் கொண்டு போய் பல்வேறு பிரச்சார விடயங்களில் சேர்த்துருக்காங்க. அதனால் அது குறித்து நான் விரிவாக்கமாக பேசல. நீங்கள் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா, குடியரசு நேற்று இல்லை 2 தினங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, குடியரசு தினத்தன்று விவசாயிகள் பேரணி, அதாவது டிராக்டர் பேரணி நடத்த போகிறோம் அப்படிங்கிறது ஏதோ அன்னைக்கு முடிவு பண்ணி அன்னைக்கே நடந்த ஒரு விஷயம் கிடையாது. அது குறித்து முன்பாகவே உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று விவாதிக்கப்பட்ட ஒரு விவகாரம் தான் அது. அந்த பேரணி நடத்துவதற்கான முறையான அனுமதியை கோரியிருந்தார்கள், அதுவும் அமைதியான முறையில். நான் என்ன கேட்குறேன்னா, போராட்டக்காரர்கள் கலவரம் நடத்துகிறாங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு பிம்பம் உருவாக்குறாங்க இல்லையா? இந்த கலவரம் நடத்தணும் அப்படின்னா, டே 1 அதாவது அந்த போராட்டத்தை துவங்கி ஆரம்பித்த காலத்திலிருந்து லட்சக்கணக்கான, ஏன் கோடிக்கணக்கான விவசாயிகள், பல்வேறு விவசாய அமைப்பினை சேர்ந்த விவசாயிகள் பல்வேறு மாநிலங்கள்லேருந்து அணிதிரண்டு வந்து டெல்லியை சூழ்ந்திருந்த போதே அந்த கலவரத்தை திட்டமிட்டிருக்க முடியாதா? அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே கிடையாது. மத்திய அரசாங்கம் 11 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு, ஆனால் ஒன்றிலுமே முடிவென்பது எட்டப்படவில்லை. அதனால் நிச்சயமாக இந்த சட்டங்களை திரும்ப பெறணும், அவ்வளவுதான். இதுக்கு மேலே அதில் எந்த ஒரு டைல்யூஷனும் கிடையாது அப்படிங்கிறதுல உறுதியாக விவசாய சங்கங்களும் விவசாயிகளும் இருந்ததுனால மட்டும்தான் இந்த போராட்டத்தை ரொம்பவுமே அறவழியில் அகிம்சை முறையில் நடத்தியிருக்காங்க. அப்படிப்பட்ட நடத்திய போராட்டத்தை திட்டமிட்டே கலவரமாக மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்திருந்தது டெல்லி அரசாங்கத்தினுடைய காவல்துறையும் பாஜக அரசாங்கமும் தான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் கேட்டீங்கள தீப் சித்தோ, அங்கே போய் கொடியை ஏற்றுறோம், முன்னாடியே போகிறோம் அப்படின்ற இவர் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சமூக செயற்பாட்டல்னு அவர் பேர் வச்சிருக்காரு இல்லையா? அவர் ஒரு நடிகர். இன்னும் சொல்ல போனால், அவர் பாஜக அமைப்பினுடைய ஒரு நிர்வாகியாக, ஒரு கிளையினுடைய நிர்வாகியாக இருந்து செயல்பட்டவர் அப்படிங்கிற செய்தியும் நமக்கு கிடச்சிருக்கு. அப்படிங்கிறப்போ அப்படிப்பட்டவர் நம்ம ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு போராட்டத்தை, இத்தனை மணிக்கு பெர்மிஷன், இந்த இடத்துலேருந்து துவங்கணும் அப்படின்னு ஒரு பிளானில் விவசாய சங்கங்கள் அறிவித்திருந்த ஒரு இடத்துல, அதை மீறி 8:30 மணிக்காக முன்பாகவே உள்ள ஒரே ஒரு பிரிவினர் மட்டும் உள்ளே போய் அவ்வளோ அரண்களையும் மீறி கொடி ஏற்றுறாங்க அப்படின்னா, அது கலவரத்திற்காக வேண்டுமென்றே தூண்டிவிடப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஸோ விவசாயிகள் யாருமே வன்முறையை நடத்தணும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் அணிவகுத்து வந்த டிராக்டர்களை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எல்லா டிராக்டர்களுமே அந்தந்த சங்கங்களுடைய கொடிகள் எப்படி இருந்ததோ அதே போலவே தேசிய கொடியும் இருந்தது, பற்றோடு தான் வந்தாங்க. நீங்கள் அந்த ஃபுட்டேஜஸ் வீடியோஸை பார்த்தீங்கன்னா தெரியும், காவல்துறை அட்டாக் பண்ணும்போது அவர்கள் தான் தேசிய கொடியை பிடுங்கி வீசுகிறார்கள், அந்த கொடியை கொண்டே விவசாயிகளை தாக்குகிறார்கள், அந்த டிராக்டர்ஸை அட்டாக் பண்ணி கவுத்துறாங்க. அங்கே இருக்க விவசாயிகள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிராக்டரை முன்னாடி கொண்டு வரும்பொழுது கையெடுத்து கூப்பி தான் கும்பிடுவாங்க, தயவுசெய்து எங்களுக்கு வழியை விடுங்க, நாங்கள் எங்களுடைய பேரணியை முடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா திட்டமிடல் தெளிவாகத்தான் இருந்தது, இந்த இடத்துல துவங்கணும், 11 மணிக்கு பின்பாக தான் வரணும் அப்படிங்கிறது எல்லாமே. அப்படி இருந்தபோது அந்த டிராக்டரை
திட்டமிட்டு அட்டாக் பண்ணி ரொம்ப வயலன்ஸ் விகாரசான ஒரு மெத்தட்ல பண்ணியிருந்தது காவல்துறை தான். நீங்க உச்சநீதிமன்றம் அதனுடைய வழிகாட்டலை எப்படி இருந்தது பாத்தீங்களா? இது சம்பந்தமாக பேரணி சம்பந்தமாக டிராக்டர் பேரணி சம்பந்தமாக காவல்துறை முடிவெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கெப் சைலண்ட். அதனுடைய அர்த்தமே என்ன, என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்கு முன்கூட்டியே ஒரு அச்சாணிய போட்ட மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப காவல்துறை என்ன வேணா பண்ணிக்கலாம் முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னா காவல்துறை அட்டாக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல மறைமுகமான டைரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். கொடுத்த ஒரு டைரக்ஷனை தான் அவங்க பின்பற்றி இருக்காங்க. அதுலயும் ஊடுருவல் செய்தவர்கள் கழகக்காரர்கள் இவர்கள் யாரை சொல்லுகிறார்களோ அவர்களுடைய பின்னணி எல்லாம் உளவுத்துறையும் சரி ஊடகத்துறையும் சரி நல்லா ஆராய்ந்து பார்த்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் பாஜகவோடு ஆர்எஸ்எஸ் தொடர்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படிப்பட்டவர்கள் தான் கலவரத்தை செஞ்சுருக்காங்க. சிஏஏ பேரணி, இப்போ சிஏஏ ப்ரொட்டஸ்ட் நடந்தபோது என்ன நடந்தது, எப்படி அதை அடக்க ஒடுக்குமுறை செய்தாங்க. நமக்கு தொடர்ந்து பல்வேறு லட்சக்கணக்கான மக்கள்கள் பேரணி போராட்டம் ஆர்ப்பாட்டம் துவங்கும் பொழுது டெல்லி மற்றும் அல்லாது மாநிலங்களுடைய பல்வேறு இடங்களிலும் தலைநகர்களிலும் துவங்கும் பொழுது திட்டமிட்டு அந்த இடத்துல கலவரங்களை ஏவி விடுவது என்பது அரசினுடைய ஒரு வேலையாகத்தான் இருக்கிறதே ஒழிய எந்த விதத்திலையும் இதற்கு விவசாயிகள் தார்மீகமாக பொறுப்பேற்க மாட்டார்கள். தீப் சித்து சொல்றதுலாம் மிகவும் அபாண்டமான குற்றச்சாட்டு. போராடுகிற விவசாய அமைப்பினர் மீது அவர் பாட்டில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறார். முதல்ல இவர் யாருங்க, அமைப்புகள் குறித்து இவர்களுக்கு என்ன தெரியும்? அமைப்புகள் எடுக்கின்ற முக்கியமான இந்த போராட்டம் ஏன்னும் இன்றைக்கு துவங்கப்பட்டது மட்டுமல்ல, 4 வருடங்களாகவே இந்த மாதிரியான தொடர்ச்சியான மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டங்கள் சின்ன சின்னதாக பிரைவேடைசேஷன் ஆக்கிற எல்லா விஷயங்களுக்கும் எதிராகவுமே போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த போராட்டத்தினுடைய ஒரு பெரிய வெடிப்பு தான் இதுன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட இந்த ஒரு போராட்டத்தில் தெரியாமல் வரலாறே தெரியாமல் எதுவுமே தெரியாமல் நான் பாட்டுக்கு வந்தேன் ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்காரு. அவர் பேசிட்டு இருக்கிறதுக்கெலாம் நம்ம மதிப்பளிக்க முடியாது. உண்மையாகவே போராட்டம் நடந்தது என்பது அறவழியில் அமைதியான முறையில் தான் இருந்தது. இதை திசை திருப்பியது என்பது அரசும் காவல்துறையும் தான், அவங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும். ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இதுக்கு முன்பாக நடந்த விஷயங்களும் சரி அதற்கப்புறம் அந்த பேரணி குறிப்பிட்ட நாளில் நடத்தப்பட்ட பேரணியோட தொடர்ச்சி என்பதும் சரி அரசாங்கம் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸு அவங்க என்ன மாதிரியான நெகோசியேஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம ஒன்றோட ஒன்று தொடர்பு படுத்தி பார்த்தோம்னா நிச்சயமான நமக்கு ஒரு முழுமையான புரிதல் என்பது வரும் அப்படிங்கிறது தான். போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வன்முறை தூண்ட விவசாயி கோவப்பட வேண்டும்னு மத்திய அரசு கிளப்பியது அப்படின்னு சொல்லி சிவசேனா குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. விவசாயிகள் வன்முறையை தூண்டினாங்க அப்படிங்கிறதே நம்ம ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டோம் முதல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டே தவறு. அதே மாதிரி அரசு வந்து மத்திய அரசாங்கம் இந்த இடத்துல முழுமையாக ஒரு தெளிவான ஒரு வெளிப்படையான தெளிவுங்கிறதோட வெளிப்படையான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸையோ நிலைப்பாடுகளோ எப்பவுமே வச்சதில்லை. என்ன சொல்கிறாங்க, நம்மளே சொன்னோம் ஏற்கனவே கான்ட்ரவர்சியாக பேச்சுவார்த்தைக்கு வரோம், இதை முதல்ல பண்ணுறோம், முதல்ல இடைக்கால தடைன்னு நம்ம ஒன்று ஸ்டே வாங்கிடுறோம் அப்புறமா பேசிக்கலாம், இப்படியாக ஒரு குழப்பமான விஷயங்கள் தான் இருக்கே ஒழிய தெளிவாக சரி இவ்வளவு காலமாக போராடுகிற இந்த அரசாங்கம் இந்த அமைப்புகளுடைய கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டு அந்த கோரிக்கைகளுக்கு செவிமடுக்கிறோம்னு சொல்லி பேசலை. நீங்கள் அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்தபோதே எல்லா கட்சிகளுமே சிவசேனா மட்டும் கிடையாது எல்லா கட்சிகளுமே ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. முதல்ல அவங்களும் என்ன பண்ணுவாங்க, எடுத்தவொடனே இது ஒரு மிக முக்கியமான போராட்டம், இந்த போராட்டத்திற்கு நாங்கள் தார்மீக ஆதரவு வாங்க. அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளினுடைய தேவையை ஒட்டி அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸை கான்ட்ரவர்சியாக மாற்றி கொடுத்துருப்பாங்க. இதனால் இந்த நான் என்ன சொல்ல வரேன்னா கட்சிகளினுடைய நிலைப்பாடு கட்சிகளுடைய புரிதல் என்பது இந்த இடத்துல பேசு பொருளே அல்ல. அவர்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக அதுவும் எதிர்வரும் எலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் எந்த ஒரு இடத்துலையும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்களே ஒழிய அவர்கள் உண்மையாகவே போராடுகிற மக்களுக்கு ஆதரவு நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறார்களான்னா களத்தில் கேட்டால் தான் தெரியும். நிச்சயமாக இல்லைங்கிறது தான் உண்மை. ஏன்னா களத்தில் இருக்கிறவர்கள் யாருன்னா சாமானியர்கள், சாமானிய விவசாயிகள், பெண்களும் ஆண்களுமாக எவ்வளவு பேர் வயது வித்தியாசம் பார்க்காம இன்னைக்கு அவங்கள அடி வாங்கிட்டு அந்த ஃபுட்டேஜஸ் வெளியே வந்திருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தழும்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வது இந்திய வரலாற்றிலேயே ஏன் உலக வரலாற்றிலேயே ஒரு குடியரசு தினத்தன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து எந்த அரசாங்கமும் தங்களுடைய சரித்திரத்திலேயே கண்டிருக்காது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஊடகங்களும் அரசாங்கங்களும் ஏன் மாநில அரசுகளில் இருக்க அந்தந்த ஆளுங்கட்சிகளும் எப்படி சித்தரிக்குதுன்னா அவர்களுடைய நலத்துக்காக வேணுங்கிற வடிவத்தில் சித்தரிக்கிறது. ஒரு பத்திரிக்கை நான் பேர் சொல்ல விரும்பலன்னு வச்சுக்கோங்க, எழுதுறாங்க சொல்கிறாங்க அங்கே வந்து அடி விழுந்துட்டுருக்கு கலவரம் ஆகிட்டுருக்கு, நமக்கு சோஷியல் மீடியாஸ் மூலிமா வந்துட்டுருக்கு எல்லா ஃபுட்டேஜஸையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து பத்திரிக்கையில் விவசாயிகள் கலவரம், விவசாய தீவிரவாதிகள் கலவரம், என்ன வார்த்தைகள் அது, என்ன வார்த்தைகள் திரும்ப திரும்ப திரும்ப
காலிஸ்தான் தீவிரவாதிகள் இவங்க தீவிரவாதிகள் வன்முறையாளர்கள் கலவரக்காரர்கள் யாரு தான் அப்புறம் போராடிட்டு இருக்குது போராடுறவங்க முழுக்க முழுக்க முழுக்கத்துக்கும் ஏதேனும் ஒரு மத சாயத்தையும் ஒரு அடையாள சாயத்தையும் நான் போட்டிருக்கேன் நான் ஒரு டர்பன் கட்டிருக்கேன் அல்லது நான் ஒரு புர்கா போட்டிருக்கேன்னா என்னுடைய அடையாளத்தை வைத்தே இன அடையாளத்தை வைத்தே எனக்கு ஒரு சாயம் பூசுகிற வேலையை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு நான் அந்த இனத்தையெல்லாம் மீறி நான் சாமானியன் உணவுக்காக போராடுகிற உளுக்குடி வேன் நான் ஒரு விவசாயி விவசாயினுடைய மகன் அப்படிங்கிறது ஏன் உங்கள் மண்டையில் ஏறவே மாட்டேங்குது நான் சார்ந்த நிலம் சார்ந்தும் நான் சார்ந்திருக்கிற பகுதி சார்ந்தும் என்னுடைய அடையாளத்தை சார்ந்தும் மட்டுமே நான் தீவிரவாதின்னு திட்டமிட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா தயவு செய்து குறைந்தபட்ச புரிதலையேனும் அரசாங்கங்களும் அதிகாரிகளும் கொள்ளட்டும் அப்படின்னு தான் நான் சொல்லி விரும்புகிறேன் எல்லா தேசிய ஊடகமும் பார்த்தீங்கன்னா அந்த கொடியை ஏற்றி தான் பார்த்துருக்காங்க கொடி இங்கே கொடி விவகாரத்தை மீண்டும் மீண்டும் ஊடகங்கள் வேண்டுமென்றே திரிவு செய்கிறது அதுவும் கார்ப்பரேட் நல்ல ஊடகங்கள் தான் இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே நல்லா பார்க்கணும் எந்த ஒரு இடத்துலையும் தேசிய கொடியை இறக்கிவிட்டு எந்த கொடியும் ஏற்றப்படவில்லை அது 100% உண்மை திரும்ப திரும்ப இருக்கிற ஃபூட்டேஜஸ் வேணால் எடுத்து பார்க்கணும் இவங்களா ஏதாவது ஒரு குக்கப் வீடியோஸ் வேணால் போடலாமே ஒழிய ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் தேசிய கொடியை இறக்கிவிட்டு விவசாயிகள் தங்களுடைய எந்த அடையாள கொடியையும் ஏற்றலை அப்படிங்கிறது தான் உண்மை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் மதக்கொடியை அந்த புனித கொடியை வந்து ஏற்றினார்கள் அப்படின்னா அது அவர்கள் சார்ந்த உணர்வினுடைய வெளிப்பாடாக தெரியுது ஒன்று ரெண்டாவது அந்த கொடி ஏற்றிய பிரிவினர் மேலேயே நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அவர்கள் உண்மையாகவே விவசாய போராட்டத்திலிருந்து விவசாய அமைப்புகளை சார்ந்தவர்களாகத்தான் வந்தாங்களா அப்படிங்கிறதே நம்ம ஆழமாக நம்ம எழுப்ப வேண்டிய கேள்வியாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவர்கள் திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வந்த பிரிவினுடைய ஒரு பகுதி ஆட்கள் தான் அப்படிங்கிறதையும் நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறப்போ தேசிய கொடி இறக்கிட்டு தான் ஏற்றுனாங்கிற ஒரு பொய் தகவலை திட்டமிட்டு இவங்க பரப்புகிறாங்க நான் திரும்ப திரும்ப கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா இந்த ஃபூட்டேஜஸும் ஒட்டு மொத்தமாக நீங்கள் காட்டுங்களேன் செங்கோட்டையில் கொடி பறக்கிறது ஒரு டைரக்ஷன் சைடில் இருக்க ஏதோ ஒரு பில்லரில் ஒரே ஒரு தூணில் ஒரு இடத்துல அவர் ஏறி கொடி ஏற்றிட்டுருக்கார் அவருடைய சீக்கிரமாக தான் புனி கொடியை ஏற்றிட்டுருக்கார் இதுக்கும் அதுக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளோ என்ன பேசிகிட்டு இருக்காங்க திரும்ப 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 இதை இப்படி சொன்னால் தான் நீங்கள் தேசிய கொடியே அவமானம் செஞ்சிட்டீங்க உங்களுக்கு தேசபக்தியே கிடையாது அப்படின்னு சொன்னால் தான் நான் தான் ஏற்கனவே சொன்னேன் ஆயிரக்கணக்கான டிராக்டர்கள் லட்சக்கணக்கான டிராக்டர்கள் வரும்போது எந்த கொடி ஏற்றிட்டு வந்தாங்க தேசிய கொடி தானே ஏற்றிட்டு வந்தாங்க அந்த டிராக்டர்கள் ஒவ்வொன்றிலுமே மூவர்ண கொடி பறந்துதான் இல்லையா மூவர்ண கொடிக்கு ரெஸ்பான்சிபிள் கொடுத்தனால ரெஸ்பெக்ட் கொடுத்தனால மட்டும்தானே அவ்வளவு அமைதியான முறையில் இருந்தாங்க எந்த இடத்துல அவங்க இப்போ தலைவர்கள் பேரணியாக போகும் பொழுதும் அல்லது அவங்க கொடி ஏற்றும் பொழுது அதே பாதையோடு தான் வராங்க ஏதாவது கலவரம் செய்தார்களா ஏதேனும் அட்டாக் நடந்ததா எதுவுமே கிடையாது அதனால் இது வந்து ஊடகம் தங்களுடைய கார்ப்பரேட் நலத்துக்காக லாபத்திற்காக திரிச்சு அரசாங்கம் என்ன சொல்லுதோ அந்த ஸ்கிரிப்டை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது அதனால் அப்படி எந்த ஒரு நிகழ்வும் நடக்கலை ஊடகங்கள் கார்ப்பரேட் ஊடகங்கள் குறிப்பாக வேண்டுமென்றே இதை திரிவு செய்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மை 2018 வந்து பார்த்தீங்கன்னா தேசிய பாஜக கொடி ஏற்றிட்டு தேசிய கீதம் பாடிட்டு அதுதான் நம்ம அதெல்லாம் கேள்வி எழுப்புறது இல்லை அது மட்டும் இல்லையே நீங்கள் இந்த குடியரசு தின பேரணியிலேயே பார்த்தீங்கன்னா ராமாயணம் அதை சொல்லிட்டு ராமருனுடைய சிலன்னு சொல்லிட்டு கொண்டு வரீங்களே ஒரு மதத்தை சார்ந்த அதை எப்படி ஒரு நாட்டினுடைய ஊர்வலத்தில் நீங்கள் கொண்டு வர முடியும் ராம சிலையை முன்னு வச்சுட்டு இருக்கீங்க ராமாயணம் எப்பிக்க பேசிகிட்டு இருக்கீங்க அதை எப்படி நீங்கள் கொண்டு வரணும் மதச்சார்பின்மையை போற்றுகின்ற அரசல்லவாது குடியரசு அரசல்லவாது அதுக்கு என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் அந்த நாட்டில் அந்த பேரணியில் ராமாயணத்தையும் ராமசிலையும் கொண்டு வர முடியும்னா நீங்கள் எந்த மதத்தை சார்ந்து எந்த அரசியலை முன்னெடுக்கிறீங்க அகண்ட பாரதம்னு சொல்லிக்கிட்டு ஒற்றை நில அரசாக பாசிச அரசாக உருவெடுக்கின்ற இந்த அரசாங்கம் பண்ணுகிற கீழ்த்தரமான வேலை இது அந்த அரசாங்கம் பண்ணுகிற இந்த கீழ்த்தரமான வேலையை ஒருபோதும் மதச்சார்பின்மை போற்றி தூக்கி பிடிக்கிற குடியரசாங்கம் ஜனநாயக அரசாங்கம் அனுமதிக்கவே கூடாது ஆனால் இங்கே ஜனநாயக அரசாங்கம் குடியரசு அரசாங்கம் அவங்க இல்லை ஆனால் நாங்கள் இருக்கிறோம் விவசாயிகள் இருக்கிறோம் இளைஞர்கள் இருக்கிறோம் இந்த நாட்டினுடைய சாமான மக்கள் அனைவருமே இருக்கிறோம் ஜனநாயகத்தை போற்றி பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறோம் அதனால தான் நாங்கள் மதிக்கிறோம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் மூவர்ண கொடியை மட்டுமல்ல தேசபக்தி என்பது எதுங்க வெறுமனே பாட்டு பாடுவதிலையோ அல்லது அட்டென்ஷனில் நின்றதையோ மட்டுமல்ல உண்மையான தேசபக்தி என்பது உழைக்கின்ற மக்களுக்கு விவசாயிகளுக்கு ஆதரவாக நின்று இத்தனை காலமாக பணியிலும் கடுமையான போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் அவர்களுடைய கோரிக்கையை கேட்டுக்கிட்டு மக்கள் நிற அரசாக விளங்குவது தான் தேசபக்தி தேசம் யாது தேசங்கிறது மக்கள் தானே வெறுமனை எழுத்துல எழுதிக்கிட்டும் சொல்லிக்கிட்டு மட்டுமே நின்றால் போதுமா உண்மையான தேசபக்திங்கிறது அதுதானே நீங்கள் அதையே விட்டுட்டு தூக்கி போட்டு மதிச்சுட்டு அந்த பக்கம் தள்ளிட்டு இவங்களுக்கு தேசபக்தியே கிடையாது இவங்கெல்லாம் தீவிரவாதிகள் அப்புறம் ஆன்டி இண்டியன்ஸ் இன்னும் என்னென்ன வார்த்தைகள்லாம் நீங்கள் உங்களால் உங்கள் அகராதிகளை கண்டுபிடிக்குமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி போட்டுப்போங்க ஆனால் உண்மையான தேசபக்தி என்பது எதுங்கிறத நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் தெளிவாக வரையறை செய்திருக்கிறோம் எங்களுக்கு அந்த அறிவும் தெளிவும் இந்த மண்ணும் மக்களும் கொடுத்துருக்குறாங்க அதில் தான் நாங்கள் உறுதியாக இருக்கோம் வெளியில் போராடும் விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 145 தடை போட்டிருக்காங்க கரண்ட் எடுத்துருக்காங்க தண்ணி எடுத்துருக்காங்க இன்டர்நெட் துண்டி நம்ம ஜம்மு காஷ்மீரில் என்ன பார்த்தோம் நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது
நம்ம ஜம்மு காஷ்மீர்ல உடனே என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் நிறுத்துனாங்க தேசத்தினுடைய ஒரு ஒரு மாநிலத்தை தப்பி துண்டிச்சு தூக்கி வச்சாங்க எவ்வளவு காலமாக தகவல் தொடர்பு கிடையாது வீட்டு காவல்ல இருந்தாங்க எந்த ஒரு வசதியுமே செய்து கொடுக்காம அப்படியே வழியில மருத்துவமனைக்கு போக முடியாம பிரெக்னன்ட் விமன்ஸ் இறந்த செய்திகள்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டோம் அது அது ஏற்கனவே நம்ம இந்தே பாஜக அரசாங்கம் செஞ்ச கொடூரமான ஒரு கேவலமான விஷயம் தான் அது அதை ஏற்கனவே அவங்க செஞ்சிருக்காங்க தான் அப்போ டெல்லியிலையும் அதை தான் பண்ணுவாங்க என்னன்னா இதற்கு அந்த அரசாங்கம் வெட்கப்பட வேண்டும் தலைகுனிய வேண்டும் ஒரு தேசத்தினுடைய தலைநகர் தலைநகரில் வந்து நீங்க இதெல்லாத்தையும் நிறுத்தி எந்த ஒரு விதத்திலையும் அங்கே என்ன நடக்குதுன்னு வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நீ நடத்துறனா அப்போ யார் வன்முறைக்கு ஆதரவாக நிற்கிறாங்கிறது தான் கேள்வி எதை மறைக்க விரும்புகிறீர்கள் வெளிப்படையான அரசாங்கம் உண்மையான அரசாங்கம் மக்கள் நல அரசாங்கம்னா வெளிப்படையாக சொல்லிட்டு போகலாமே எதை வெளிப்படையாக காட்டிட்டு போகலாமே எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லா கனெக்ஷன்ஸையும் எந்த ஒரு விதத்திலையும் கம்யூனிகேட் ஆகிடக்கூடாதுன்னு அவ்வளோ அடக்குமுறைகள் நீங்கள் செய்கிறீங்கனாலே முடிஞ்சு போச்சுல வன்முறைக்காரர்கள் யாருன்னு அல்லது வன்முறை தூண்டுகிறவர்கள் ஆதரிக்கிறவர்கள் யாருன்னு அதுதான் நான் சொல்கிறேன் எந்த ஒரு இடத்துலையும் வெளிப்படை தன்மை இல்லை நேர்மை இல்லை மக்கள் நலனுக்காக இல்லை எதுவுமே இல்லை இந்த அரசாங்கத்துக்கிட்ட அதனால தான் திரும்ப திரும்ப கேட்குறோம் முடியலன்னா தயவுசெய்து வெளியாவது போயிடுங்க எங்களுக்கு எங்களை ஆள தெரியும் ஆனால் தயவுசெய்து மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் சாமானியர்கள் மீதும் உழைக்கும் மக்கள் மீதும் உழவன் குடிகள் மீதும் மீண்டும் மீண்டும் இன்னும் சொல்ல போனால் எங்கள் இனம் சார்ந்த மொழி சார்ந்த எந்த ஒரு விவகாரத்திலையும் கை வைக்காதீங்க தலையிடாதீங்க தலையிட்டங்க கை வைக்கிறீங்க அங்கதான் உங்களுக்கு வரலாறும் பாரம்பரியம் தெரியாமல் நீங்கள் மீண்டும் மீண்டும் அதை செய்கிறீர்கள் என்றால் விளைவுகள் இன்னும் இன்னும் மோசமாகத்தான் இருக்கும் மோசமானது நான் சொல்றது எங்கள் வரலாற்றை நாங்களே எழுதுகிறோம் எழுதி கொண்டிருக்கிறோம் துவங்கிருச்சு நம்ம வரலாறுலாம் இது இனிமே இவங்க பேசுகிற இவர்கள் சொல்லுகிற இந்த தேசபக்தி சம்பந்தமாவோ அல்லது நீங்க வந்து தீவிரவாதிகள் அப்படிங்கிற சொல்லமாவோ இதற்குள்ளான அரசியல் அது அதற்குள்ளெல்லாம் நாங்கள் சிக்கிக்க போவதில்லை எங்கள் அரசியல் மிகவும் தெளிவாக இருக்கிறது எங்களுக்கு எது வேணுங்கிறத நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் எந்த ஒரு இடத்துலையும் மக்கள் நல அரசாக இல்லாமல் கார்ப்பரேட்டுகள் அதானி அம்பானிக்காக உங்க வீட்டு பாக்கெட்ல நீங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கணுங்கிறதுக்காக நீங்க வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க அதை நாங்க ஆதரிக்க போறது இல்ல நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்துல தானே ஆக்ஸ்போம் நிறுவனம் வந்து வெளியிட்டு இருக்கு உலக பணக்காரர்களுடைய லிஸ்ட் வெளியிட்டு இருக்கு அதுல ஒரு மணி நேரத்துல நீங்க அதானி அம்பானி குரூப்ஸ் அந்த மாதிரியான பெரும் பணக்காரர்கள் சம்பாதிக்கிறத சாமானியன் ஒருத்தன் சம்பாதிக்கணும்னா 10 ஆண்டுகளுக்கு மேல ஆகும்னு சொல்லி போட்டிருக்கேன் என்ன 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 மாதிரியான நாடு இது அப்ப யாருக்கான நாடாக நீங்க வச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் என் சோத்துக்கு பிரச்சனை என்னுடைய வேளாண் குடிக்கு பிரச்சனை எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனை விவசாயம்ங்கிற ஒரு துறையே அழிய போகுது அப்படின்னு நாங்க போராடிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்க அதை வந்து தீவிரவாதத்தனம் அது வந்து மோசமான கேடுகட்ட மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க கேடுகட்ட அரசாங்கம் சித்தரிக்குது அப்படின்னா சாமி நாங்க மோசமானவங்க தான் மோசமானவங்களா தான் உங்க கண்ணுக்கு தெரியும் ஆனால் என்ன செய்வது எங்களுடைய பாரம்பரியம் அப்படி அப்படிங்கறதான் சொல்ல விரும்புறேன் விவசாயிகள் வந்து காவல்துறை வந்து நைட்டோட நைட்டா வந்து அடிச்சிருக்காங்க அழுத்திக்கிட்டே வந்து நாங்க விவசாயத்தை வேளாண் தடுத்து பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க அம்மா உறுதியான போராட்டம்ங்காது இன்னைக்கு இந்த பூச்சாண்டித்தனத்துக்கெல்லாம் பயப்படுற ஆட்கள் இல்லை இல்லையா மிகவும் தீவிரமான ஒரு உறுதி தன்மையுடன் கிளம்பி இருக்கின்ற போராட்டம் விடுதலைக்கு 23 வயசுல தன்னுடைய இன்னுரை தியாகம் செய்த தோழன் பகத்சிங் அவர்களுடைய மண்ணிலிருந்து பிறந்த போராட்டம் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பகத்சிங்களாக தான் தெரிகிறார்கள் என்ன வெண்தாடி பகத்சிங்களாக பல்வேறு விவசாயிகள் அங்கே இருக்காங்க அவ்வளோதான் அப்படிப்பட்ட ஒரு வீரம் மிக்க போராட்டம் இது வீரம் மிக்க மண்ணிலிருந்து பிறந்த போராட்டம் இருந்து இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து போன விவசாயிகள் முதற்கொண்டு எல்லா மாநிலங்களிலிருந்தும் வந்த விவசாயிகள் உறுதியாக இருக்கிறாங்க வயது பாராமல் ஆண் பெண்கிற வித்தியாசம் பாராமல் ரொம்ப உறுதியாக இருக்காங்க இன்னைக்கு இந்த போலீஸை கண்டு இந்த போலீஸ் பட்டாலியனை கண்டு இராணுவத்தை கண்டு பயந்து பின்வாங்குற கூட்டமாக அது நிச்சயமாக கிடையாதுங்க மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள் அந்த உறுதி என்பது எல்லோர் மனதிலும் இருக்குது பெற்ற வைத்த கனல் அங்கங்கே எரிந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த ஹெச் ராஜா கல்யாணராமன் இந்த பிஜேபி ஆட்களை பத்தி பேசி பேசியே டயர்ட் ஆயிட்டோம் உண்மையாவே நாங்க என்ன இருக்கு அவங்களுக்கு என்ன தெரியும் ஒன்னும் இல்ல 2 நாள் முன்னாடி இந்த டிவியில டிபேட் ஷோல பேசிட்டு இருக்காப்ல பாஜகவோட சேர்ந்த நாராயணன் அந்த பக்கம் காவல்துறையினை மிகவும் அமைதியான முறையில் மிகவும் பாதுகாப்பான முறையில் இதை கையாண்டிருக்கிறார்கள் பேசிட்டு இருக்காரு இந்த பக்கம் ஃபுட்டேஜ் போகுது இந்த ஃபுட்டேஜ்ல காவல்துறை அடிச்சு சட்டை கிழிஞ்சு தார தாரே அந்த கோடு லத்தியோட கோடு அப்படியே ஒரு விவசாயி ஓடுறாரு இதுதான் அழகா அமைதியான முறையில கையாண்ட விதமா இவங்க பேசுறது பூராவுமே பொய் பொய்ங்கிறத விட நம்ம இந்த தேசத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்களா பேசுவாங்க உண்மையாவே இவங்களதான் எங்கேயாவது நாடு கடத்தணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் கூட எந்த ஒரு விதத்திலையும் மனித தன்மையோ மனிதாபிமானமோ அல்லது எதுக்காக இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது உண்மையில் அவர்களோட பிரச்சனை என்னதாங்கிறதையோ தெரியாத அறிவு கெட்ட கூட்டங்களாகத்தான் ஒரு மூடர்களினுடைய கூடாரமாகத்தான் பாஜக இருக்குது அங்கிருந்து வர்ற ஒரு ஒரு வார்த்தையுமே வேல்யூலெஸ் அதுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து நம்ம ஆன்சர் கொடுக்கவே வேண்டாம் தான் நான் கேட்டுக்கிறேன் தயவு செய்து நீங்களும் கூட இன்னும் 4 இடத்துல பேட்டி எடுக்க போனீங்கன்னா பாஜக காரங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் சொல்லுமா கேட்கவே கேட்காதீங்க அது பூராவுமே ஒர்த்லெஸ் வேஸ்ட்லெஸ்
அதுக்காக பதில் கொடுப்பது என்பது உண்மையிலேயே டைம் வேஸ்டான ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. தெரியாதுங்கிறத விட தெரிஞ்சாலும் முட்டாள் கூட்டமாகத்தான் அவங்க அங்கே போய் சேர்ந்துட்டு உட்காந்துருக்காங்க. உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியும். உலகமே திரும்பி பார்க்குற போராட்டமாக இருக்கிறது. ஐநா சபையிலேருந்து எல்லா நாடுகளினுடைய பிரதமர்கள்லேருந்து எல்லாருமே அறிக்கை விட்டுட்டு இருக்கான். இந்த இந்தியாவில் என்ன நடக்குது, தேசத்தினுடைய தலைநகரில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுட்டேன். இவங்க மட்டும் அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஒரு இடத்துல உட்காந்து அப்போ பாவம் பஞ்சு பொங்கல் வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ தயவு செய்து விடுங்க, அவங்கள பற்றி பேசி பேசி நமக்கு டயர்டாயிருச்சு. மம்தா பானர்ஜி மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களினுடைய இருக்கிற அரசாங்கங்கள், நீங்கள் உதாரணமாக நான் சொல்ல குறிப்பிட விரும்புவது என்னன்னா கேரளாவில் புத்தாண்டு பிறக்கும் பொழுதே ஒரு மிகவும் வலிமையான ஒரு எழுச்சிகரமான ஒரு விஷயமாக தான் வேளாண் சட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு கிடையாதுன்ற தீர்மானத்தோடு பண்ணது புதுச்சேரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய மாநிலங்களில் இன்றைக்கி வந்து இந்த சட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறது இல்லை அப்படின்னு மாநில அரசாங்கங்களும் சரி ஆளுகின்ற கட்சியினரும் சரி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு நகர்வுன்னு நம்ம சொல்லணும். ஏன்னால் இவ வெறும் எலெக்ஷன் பாலிடிக்ஸை மட்டுமே மைண்டில் வச்சுட்டு கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்க அரசாங்கங்கள் மத்தியில் இந்த மாதிரியான வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயங்களையும் பல்வேறு அரசாங்கங்கள் எடுக்கிறதுங்கிறத நாம் முழுமையாக ஆதரிக்கணும். அதுக்கு என்ன, நாம் அன்லக்கிலி தமிழ்நாட்டில் மட்டும் எடப்பாடி அரசாங்கம் அவங்க பாவம் வேளாண் அரசு நாங்கள் வந்து நான் ஒரு விவசாயினுடைய மகன் சொல்லிக்கிட்டே தெரிவார், ஆனால் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். மறைமுகமாக ஏ நேரடியாகவே ஆதரவு கொடுத்து அவங்க காலில் விழுந்து எலெக்ஷனுக்கு எங்களுக்கு சீட்டு மட்டும் பார்த்தா போதும், அல்லது எலெக்ஷனில் எங்களை ஒரு கூட்டணி உடையாமல் இருந்தால் போதும், இதை பற்றி மட்டுமே சின்னம்மா வராங்க பெரியம்மா போகிறாங்கன்னு இதை பற்றி மட்டுமே நினச்சிட்ருக்கனால பாவம் நம்ம அன்லக்கிலி இந்த அரசாங்கத்திட்ட மாட்டிக்கிட்டனால நமக்கு மட்டும் அந்த பாக்கியம் கிடையாது. மற்ற அரசாங்கங்கள் முன்னெடுக்கிறத உண்மையாகவே வாழ்த்துக்களோடும் பாராட்டுகளோடும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம்.